கேப்டன் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போது எல்லாருக்கும் இன்னொன்று ஒரு பழக்கம் என்ன இருக்குன்னா, வெயில் காலமாக இருந்தாலும் சரி மழை காலமாக இருந்தாலும் சரி குளிக்கிறதுல ஒரு அலுப்பு. அந்த மழை காலமாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க, எனக்கு குளிர்றது என்ன கைசர் இருந்தாலும் அதை குளிக்கிறதுக்கு அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. அதே போல் வெயில் காலமாக இருந்தால் வேர்த்துண்டே தான் இருக்குது, ஒரு 12 மணிக்கு குளிச்சுட்டா போதும், அப்படியே தள்ளி போட்டுட்டே வந்துட்டு மொத்தத்தில் குளிக்கவே மாட்டாங்க. மொத்தத்தில் அவளுக்கு குளிக்கிறதுல விருப்பம் கிடையாது. அந்த குளிக்காமல் இருக்கிறதுனாலேயே உடம்புலலாம் என்ன என் உடம்புல என்ன அழுக்காக இருக்குது அப்படிம்பாங்க. இதெல்லாம் பேச்சு கிடையாது. அதாவது உடம்புல அழுக்கு இருக்கோ இல்லையோ, அன்றாடம் நம்ம பசிக்கிறதுன்னு சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் நம்ம அன்றாடம் குளிக்கிறதும். அதே போல் வெளியில் எங்கே போயிட்டு வந்தாலுமே வாயை கொப்பளித்து கை கால் அலம்புறதுங்கிறது ஒரு நல்ல பழக்கம். கை கால் கண்டிப்பாக அலம்பணும். காலை அலம்புறது போது அந்த கணுக்காலுக்கு மேலே அந்த தண்ணி விட்டு அலம்பணும். அது வந்து கதையே சொல்லியிருக்கா ஆஞ்சநேயர். அந்த மாதிரி அந்த கணுக்காலில் ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு பொட்டளவு கடுகத்தனை அவருக்கு நனையாமல் இருந்ததான். சனீஸ்வரன் எப்படா பிடிக்கலான்னு காத்துன்னு இருந்தாலாம், ஆஞ்சநேயரை மட்டும் பிடிக்கவே முடியலையாம். எல்லாருக்கும் ஏழை நாட்டு சனி வந்தே ஆகணும், ஆனால் ஆஞ்சநேயரை பிடிக்கவே, ஏதாவது தப்பு பண்ணால் தான் அவளுக்கு அந்த மாதிரி பிடிக்கணும்னு இருந்தது. ஆனால் இவர் அந்த கை கால் அலம்புறதெல்லாம் அவ்வளோ சுத்தமாக இருந்துருந்தார். அவருக்கு பண்ணவே அவரை பிடிக்கவே முடியல. எதுலேயும் எந்த விஷயத்துலேயுமே அவருக்கு சனி கிட்டக்கவே வர முடியல. அப்போது துளியோடு கடுகத்துன்னு அந்த இடம் நனையாமல் இருந்துதான். அது வழியாக போந்து சனி பகவான் அவரை பிடிச்சிட்டானா ஏழு நாட்டு சனி அப்படிங்கிற ஒரு கதையே உண்டு புராணத்தில். அப்படி இருக்கும்போது நம்மலாம் எவ்வளோ அலட்சியமாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம உடம்புல எத்தனை சனி உட்காந்துருக்கோம், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதனால் டெய்லி டெய்லி ஒரு நேரமாவது எப்பயோ ஒரு நேரம் உங்களுக்கு பிடிச்ச நேரத்தில் குளிச்சிடுங்க, அதுதான் முக்கியம். எப்போ வேணாலும் குளிக்கலாம், ஆனால் குளிச்சிடுங்க. மெயினாக காலம்பரை குளித்தா ரொம்ப நல்லது, நாள் பூரா ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆனால் அது இல்லைங்கும் பட்சத்தில் உங்களுக்கு அலுப்பாக இருக்குது, எத்தனையோ வேலைகள்லாம் பார்த்துட்டு வரையில் அப்படின்லாம் இருக்கும்போது நான் ஒரு நாளைக்கு ஒரு தரமாவது ஆரோக்கியமாக உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அமைதியாக குளிக்கிறதுக்கு ஒரு டைம் வச்சு அதை நல்லா உடம்பு பூரா பார்த்து, உங்கள் உடம்பு அது பிரத்தையார் உடம்பு இல்லை, அப்போது நீங்கள் சுத்தமாக இருக்கிறது முதல்ல உங்களுக்கே நல்லது. உங்களுக்கே உங்கள் உடம்பை பிடிக்கும், இல்லைன்னா எப்படி உங்களுக்கே பிடிக்காத உடம்பு இன்னொருத்தருக்கு எப்படி பிடிக்கும்? ஆசையாக பிரியமாக அழகாக இருக்காலாம் சொல்லுவாளா? சொல்ல மாட்டான். அசிங்கமாக இருக்கா, அவள் கிட்டக்க போனாலே நாரும், இப்படி தான் பேசுவாங்க. அதனால் நம்ம இதெல்லாமும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், இதை நான் பெண்மையில் சொன்னேங்கிறதுனால உடனே இது பெண்ணுக்கு தான் நினச்சிக்காதீங்க, ஆண்களுக்கும் அதே கதி தான். யாருமே சீண்ட மாட்டா, கிட்டக்கே வரமாட்டா. அதுக்காகவே ஒரு சினிமா கூட காமிச்சாங்க, சினிமாவில் கூட அந்த மாதிரிலாம் பண்ணினாங்க. கழுத்தில் அப்படியே பட்டை பட்டையாக அழுக்கு, கழுத்தெல்லாம் கருப்பாக இருக்கும், அழுக்குன்னு சொல்லலாம். சில பேர் குளிச்சுட்டே நல்ல குளிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் அந்த கழுத்தெல்லாம் அழுக்காக கருப்பாக ஆகிடும். அதே போல் மூக்குக்கு இந்த பக்கம் சைடில் இந்த சைட்லலாம் அழுக்காகும். மூக்கில் இந்த இடத்துல பர்டிகுலராக சில பேருக்கு புள்ளி புள்ளியாக வேர்க்கூர் கட்டி மாதிரி வந்து அது கருப்பாக இருக்கும். சில பேருக்கு டை அடிக்கிற வாழ்க்கை முக்கியமாக இங்கேருந்து இங்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தாடையெல்லாம் கருப்பாகி மொத்தத்தில் முகமே கருப்பாயிடும். டையே அடிக்கவே கூடாது. அதெல்லாம் பண்ணால் டை அடித்தா கண்டிப்பாக இந்த கரை வரதான் செய்யும். அது இல்லாத வரவாளுக்கும் அது மாதிரி இருக்கிற வாழ்க்கை சேர்த்தே தான் இதை நான் சொல்கிறேன். அதாவது மொத்தத்தில் உடம்புல எந்த இடத்துல உங்களுக்கு கருப்பாக, இப்போ சில பேர் இப்படி வச்சு வச்சு இந்த இடம் கருப்பாக இருக்கும், சில பேர் இப்படியே இதில் ஊனி ஊனி இந்த இடம்லாம் கருப்பாக இருக்கும். இப்படிலாம் இருக்கிற வாழ்க்கை இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இவ்வளோ நேரம் நான் பேசினேன், ஆனால் இந்த மருந்துங்கிறது சின்னது தான், அதை நீங்கள் பயன்படுத்தி இதெல்லாம் இல்லாமல் அழகாக உங்கள் ஸ்கின் கலருக்கே வர மாதிரி பண்ணிக்கலாம். என்னென்னா, பப்பாளி பழம் அதில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எல்லாமே இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஒரு 2 ஸ்பூன் உங்கள் உடம்புல எந்தெந்த இடம் எவ்வளோ இடம் போடணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் கணக்கில் எடுத்துக்கோங்க, ஆனால் எல்லாமே ஒரே அளவு தான். அந்த மாதிரி பப்பாளி பழத்துடைய ஜூஸ், அதே மாதிரி எலுமிச்சம் பழத்துடைய ஜூஸ், இது ரெண்டுமே எல்லாமே இதெல்லாம் ஒரே அளவு தான். இதே போல் வாழைப்பழ தோல் இருந்தால் கூட பரவாயில்ல, அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போதைக்கே அது வேண்டாம். எலுமிச்சம் பழத்தோல், பப்பாளி ஜூஸ் இது ரெண்டையும் எடுத்து ஒன்றாக்கி நல்லா கலந்துருங்க. தக்காளி, அதில் தக்காளியில் நம்ம வந்து பெங்களூர் தக்காளி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, சீட்ஸ் இல்லாத அந்த தக்காளியை எடுத்துக்கலாம். அதை தோலை எடுத்துட்டு உள்ளுக்குள்ளே அந்த இருக்கிற சதப்பத்து மட்டுமே போதும். இதையும் இதே அளவுக்கு போட்டுக்கலாம். அதை ஜூஸ் ஆக்கி இது இதெல்லாம் 4 ஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா அதே மாதிரி 4 ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது அத்தனையுமே எடுத்துட்ட பிறகு அத்தனையும் ஒன்றாக்கி கலந்துட்டு உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் அதை தடவிக்கோங்க.
இவ்வளோதான். இது எவ்வளோ ஈஸி பாருங்களா, ஒன்றுமே நீங்கள் செய்ய வேண்டாம், அடுப்பில் ஏற்ற வேண்டாம், இறக்க வேண்டாம், குளிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அத்தனையும் உங்களுக்கு ஈஸியான வேலை தான். அதை போட்டு தடவிட்டு ஒரு மணி நேரம், அரை மணி நேரம், முக்கால் மணி நேரம் உங்களுக்கு எந்த மாதிரி டைம் இருக்கோ அந்த மாதிரி அதை போட்டு ஊறிடுங்க. ஊறிட்ட பிறகு கஸ்தூரி மஞ்சள் வச்சு அல்லது கடலை மாவு இந்த ரெண்டில் எதையாவது ஒன்று எடுத்து அதை ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் அளவுக்கு, முக்கால் ஸ்பூன், ஒரு ரெண்டு ஸ்பூன் கூட உங்கள் எவ்வளோ தடவின்னு இருக்கீளோ அதுக்கு தகுந்தபடி தான் அதெல்லாம் பயன்படுத்தணும். அதை தயிரில் கலந்துண்டு அதை உடம்பு பூரா பூசி எந்தெந்த இடத்துலலாம் பண்ணியிருக்கீளோ அந்த இடத்துலலாம் பூசி சாதாரணமாக தண்ணியை உங்களுடைய சாதாரண தண்ணியில், அதாவது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்க வேண்டாம், வித விதப்பாக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது, நம்ம சாதாரணமாக டேப் வாட்டர்லேயே எல்லாத்தையும் அலசி அலம்பி எடுத்துடலாம். அவ்வளோதான். இதை மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தரம் குளிக்க போகிறதுக்கு முன்னால் நீங்கள் செஞ்சுட்டு குளிச்சுட்டாலே போதும். டெய்லி ஆனால் குளிங்க, டெய்லி இதையும் செஞ்சுட்டே வாங்க, தானாகவே அந்த கருப்பெல்லாம் மறைஞ்சே போயிடும், இருக்கவே இருக்காது, அப்புறமும் வராது. ஆனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும், இருந்தால் தான். நீங்கள் பாட்டு அலட்சியமாக, சில பேர்லாம் முகம்லாம் போட்டு சோப்பு போட்டு நல்லா குளிப்பாங்க, ஆனால் அந்த மூக்குக்கிட்ட இப்படி நோண்டுறதுக்கு மறந்துடுவாங்க. அதே போல் கழுத்து காதுக்கு வரைக்கும் பண்ணுவாங்க, அந்த காதுக்குள்ளே கையை விட்டு அலம்ப மாட்டாங்க. இதெல்லாம் தான் பிரச்சனையே, இது நம்மளுடைய கவனக்குறைவு தான். அதனால் கவனக்குறைவு இல்லாமல் நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் செஞ்சோம்னா அது நிச்சயமாக சக்ஸஸ் தான். மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.